ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழினி சேனலில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய மசால் பொடியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, மிளகா பொடி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகா பொடி சேர்த்து நம்ம குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டக்குன்னு பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் இதை கொடுத்து விடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸில் எடுத்து குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக வெட்ட முடியுமோ அவ்வளோ குட்டியாக வெட்டிடுங்க. அப்போ நமக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிட்டு நம்ம இதில் வந்து ஒன்றுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். ஸ்டவ்வை வந்து நான் மிதமான ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். மிதமான ஹீட்லேயே ஒரு 2 நிமிஷம் இது உருளைக்கிழங்கு வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சு 1 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு வெந்து வருது பாருங்கள். இப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ நீங்கள் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. பிற உருளைக்கிழங்கு கீழே மட்டும் கருகுன மாதிரி வந்துடும், அதனால தான் கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ. இப்போ இதை மறுபடியும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 1 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு 2 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வருது பாருங்கள். இப்போ நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் ரெண்டுமே சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துட்டு. இன்னும் மிளகா பொடி போட்டு கொஞ்சம் நம்ம கிளறி உடையில் மிச்சம் வெந்துடும் நல்லா. இப்போ பாருங்கள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஜீரகத்தூள் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னொரு உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் எல்லா மசாலுமே நம்ம சேர்த்துருக்கோம். இதில் ஆனால் பிளேனாக மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளும் உப்பு தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிட்டு மிளகாத்தூள் போட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேனாக தான் நம்ம செஞ்சுருக்கோம், ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகாக பவுலில் மாற்றிட்டோம். எவ்வளோ சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மகிழ்நி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.